அனைவருக்கும் 75வது ஆண்டு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அகில இந்திய மக்கள் உரிமைகள் கழகத்தின் சார்பில் இன்று சென்னை தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றி சிறப்பித்துள்ளோம். அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், சென்னையிலும் தென் மாவட்டத்திலும் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிறப்பாக செயலாற்றிய அமைச்சர் பெருமக்களுக்கும், மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக 3-4 நாட்களில் மழை வெள்ளத்தில் சிறப்பாக செயலாற்றிய இளம் தலைவர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றோம். அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்திலும் முதியோர் இல்லம் அமைப்பதாக அனைவர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கின்றோம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனை வாசலில் அகில இந்திய மக்கள் உரிமை கழகம் சார்பாக அவசர உறுதி திட்டத்தை உருவாக்க உள்ளோம். மாதம் ஒரு முறை அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் தலைமை வழக்கறிஞர்களை கொண்டு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துவதாக இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. முதியோர்களுக்கு முதியோர் இல்லத்தை அமைப்பதாகவும், இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் நிறைய உருவாகி கொண்டிருக்கிறார்கள், விதவைகளுக்கு மறு தொழில் திட்டத்தையும் அமைப்பின் மூலமாக உருவாக்க இருக்கின்றோம். அடுத்த கட்டமாக, இன்று இளைஞர்கள் மது போதைக்கு நிறைய அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அரசுடன் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த அமைப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த அமைப்பு உருவாக்குவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு 15 ஆண்டு காலம் மனித உரிமை கழகத்தில் மாநில பொதுச்செயலாளராக பணியாற்றியிருக்கின்றேன். நான் பார்த்தீங்கன்னா, அது வந்து அரசியலாக மாறிவிட்டது. அது மாறிவிட்ட காரணத்தினால் நான் ஒரு பொதுவான அரசியல் சார்பற்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 2022 இந்த அமைப்பை உருவாக்கி, ஏறதாழ தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் 72 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு, 72 மாவட்டத்திற்கும் 72 மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் மற்றும் கழக நிர்வாகிகள், 72 மாவட்டத்திற்கும் சட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கான பிரச்சனைகளை கேட்டறிந்து, நாங்கள் வாலண்டியர்ஸாகவோ எங்களிடம் வருபவர்களை நாங்கள் அணுகி, தமிழக அரசுடன் இணைந்து அவர்களுக்கான தேவையான பணிகளை, சேவைகளை நாங்கள் இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் அமைப்பில் சேர்வதற்கு முதலில் குற்ற வழக்கு உள்ளவர்கள் எங்கள் அமைப்பில் உறுப்பினராகவோ பொறுப்பாளராகவோ இருக்க முடியாது. நாங்கள் அப்படியே அவர்களை கண்டறிந்தால் நாங்கள் அமைப்பிலிருந்து முழுவதுமாக நீக்கிவிடுவோம். மனிதர்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நோக்கம் உள்ளவர்கள் மட்டும் எந்தவித பயனும் எதிர்பார்க்காமல் எங்கள் அமைப்பில் இணைந்தால் போதும். நாங்கள் எதற்காக இந்த அமைப்பை உருவாக்கியிருந்தோம் என்றால், இன்றும் படிப்பறிவு இல்லாமல், வசதிகள் இல்லாமல் சில கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்தை எங்கள் குழு சென்று அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள், மருத்துவ உதவிகள் இதை தமிழக அரசிடம் கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையானதை நாங்கள் பெற்று தருவோம் என்று இன்று குடியரசு தின விழாவில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ வந்து 2022 துவங்கப்பட்டது. இன்று ஏறதால 10,000 நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். 500 பேர் சட்ட வழக்கறிஞர்கள் நம் அமைப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் 72 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் போடப்பட்டுள்ளது. தலைமை சென்னை அரும்பாக்கம் ஜெயநகரில் அலுவலகம் இயங்கி உள்ளது. குறைகளோடு வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சரியான சட்ட உதவிகள் கிடைப்பது கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஏன்னா, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு யாரை அணுகி அவருடைய உரிமைகளை பெற்றெடுக்கின்றது அவர் தெரியல. அதுமாரிப்பான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வராங்க.
இப்போ என்ன செய்ய எங்களுடைய அமைப்பினுடைய வழக்கறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இலவச சட்ட உதவி முகம் நடத்தி அவங்களுக்கு தேவையான சட்டத்தை பெற்றுக் கொடுப்பதுதான் எங்கள் இந்த அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தினுடைய வழக்கறிஞருடைய வேலை. அணுகக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எங்களுடைய நிர்வாகிகள் வந்து கிராமப்புறத்துக்கு போகிறாங்க. நகர்ப்புறத்தில் எல்லாருமே நீ படிப்பறிவு மற்றபடி விழிப்புணர்வாக இருக்காங்க. இப்போ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னாக்கா, ஒரு படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் சென்று ஒரு சில பிரச்சனை சட்ட உதவி நடத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சில பிரச்சனைகளை எல்லா அரசு அதிகாரியும் நம்ம குறை சொல்லவில்லை. ஒரு சில அதிகாரிகள் பண்ண தவறுகளுக்கு எங்கள் நிர்வாகிகள் சென்று அவங்களுக்கு அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில விஷயங்கள் வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள், அரசிடம் செல்ல முடியாத மக்கள் எங்களிடம் செல்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் அவர்களை சென்று அவர்களுக்கான தேவையை நாங்கள் பூர்த்தி செய்து கொடுக்கின்றோம். இப்போ ஒரு ஒன்றிய அலுவலகம் இருக்கிறது, நகராட்சி அலுவலகம் இருக்கிறது, மாநகராட்சி அலுவலகம் இருக்கிறது. முடியாதவர்கள் அங்கு சென்று ஒரு நாள் செலவழித்து அவருக்கான உரிமைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. அவர்களை நாங்கள் கண்டறிந்து தொலைபேசி தொடர்பு கொண்டாலோ இல்லை மற்றவர் மூலம் எங்கள் நிர்வாகிகள் மூலம் தொடர்பு கொண்டாலோ நாங்கள் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான போகிற அரசு உடைய உதவியை அரசுடன் இணைந்து நாங்கள் அரசு அதிகாரியோடு இணைந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். தனி மனிதனுக்கு எங்கு உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ ஒடுக்கப்படுகிறதோ அங்கு தான் நாங்கள் செய்வோம். ஜாதி மதம் இனம் மொழிக்கு நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகிற விரும்பலை. நாங்கள் அரசியல் லாபத்துக்காகவும் நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களுடையது மக்கள் சேவை, மக்களுக்கான சேவையை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் சார். நான் ஒரு அமைப்பில் இருந்து வெளியில் வந்த காரணமே பார்த்தீங்கன்னா, அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் நான் வந்து அந்த அது வேணான்னு சொல்லி வந்து நான் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம அரசியல் வேண்டாம், அரசியல் சார்ந்து போனால் நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு அமைப்பாக ஒரு நிறுவனமாக இருந்து நம்மளுடைய நிர்வாகத்தை அரசியல் அனைத்து கட்சியில் உள்ள நிர்வாகிகளை நம்ம ஒருங்கிணைத்து நம்ம வந்து மக்களுக்கு சேவை பண்ணுற நோக்கத்தில் தான் இது உருவாக்கப்பட்ட அமைப்பு. இது எங்களுடைய அமைப்பின் சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள் சென்று அந்தந்த பகுதியில் எங்களால் முடிந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணியிருக்கோம். நாங்கள் விளம்பரத்துக்காக மற்ற சேனல்லையோ மற்றதையோ நாங்கள் இது பண்ணலை. எங்களுடைய இது பார்த்திங்கன்னா மக்களுடைய சேவை என்னவோ அதை நாங்கள் எங்களால் முடிந்த உதவி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஆண்டு வந்து 4 பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி உதவி கட்டணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், 3 பிள்ளைங்க, இது சென்னையில் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை கூட நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை, விளம்பரம் தெரிவிக்க விரும்பவில்லை சார். நாங்கள் வந்து விளம்பரம் தெரியாமல் தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த பார்த்திங்கன்னா எங்களுடைய நிர்வாகிகிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் 5,000, 2,000, 3,000 நான் எங்களுடைய நிர்வாகியே நாங்கள் போட்டு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, எங்களோட அமைப்பில் உறுப்பினராகனா முதல்ல உங்கள் மீது வழக்கு இருக்கக்கூடாது. எந்தவான எதிர்பார்ப்பு பார்த்து இந்த அமைப்பில் இணைய முடியாது. மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணும் நோக்கத்தோடு வந்தீங்கன்னா யாருனாலும் வந்து இணைஞ்சிக்கலாம். எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் நமக்கு அது தேவை கிடையாது. மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை இருந்தால் மட்டும் போதும் நமக்கு. சார், எங்கள் அமைப்பில் வந்து லட்சக்கணக்கில் உறுப்பினராக நாங்கள் விரும்பல. மக்களுக்கு சேவை பண்ணும் மனப்பான்மை உள்ளவர்கள் இணைந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு வந்தது. எந்த அரசியலுக்கும் நாங்கள் ஆதரவு தான் இல்லை. இது அரசியல் சார்பற்ற அமைப்பு. அரசுக்கு நாங்கள் ஆதரவு, அரசுடன் சேர்ந்து மக்களுக்கு தேவையான நாங்கள் பணிகளை செயல்படுத்த நாங்கள் இருக்கின்றோம். Thank you.
ಅಭಿನಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಪಂಜಾಬ ಸಿಂಧು ಗುಜರಾತ ಮರಾಠ ದ್ರಾವಿಡ ಉತ್ಕಳ ಗಂಗಾ ವಿಂಧ್ಯ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗಾ ಉಚ್ಚಲ ಜಲಧಿ ತರಂಗ ತವ ಶುಭ ನಾಮೇ ಜಾಗೇ ತವ ಶುಭ ಆಶಿಷ ಮಾಗೇ ಗಾಹೇ ತವ ಜಯ ಗಾಥಾ ಜನಗಣ ಮಂಗಳದಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ அகில இந்திய மக்கள் உரிமை கழகத்தின் 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு நிறுவன தலைவர் எஸ் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாநில பொறுப்பாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு இனிப்பு வழங்கி புதிதாக நியாயம் செய்திருக்கிறார்கள். தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஜெய் பீம். 75ஆவது ஆண்டு குடியரசு தின கொடியேற்று விழா வீர வணக்கத்துடன் கொடியேற்றி சிறப்பிக்கப்பட்டு கழக அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது.
இந்த விழாவை ஏற்பாடு செய்த சென்னை மாவட்ட தலைவர் காமராஜ் அவர்களுக்கும், சென்னை மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், சென்னை 6 மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் தேன்மொழி அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை பார்க்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைப்பில் இணைவதற்கோ தாங்கள் குறைகளை கூறுவதற்கோ கீழே கொடுக்கப்படுகின்ற தொலைபேசி எண்ணில் எங்கள் நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு தங்களுடைய தீர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு சேவை செய்ய எங்கள் நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், உரிமைகள் மீட்போம்.